கடவுள் உலகத்தை உண்டாக்குறவர், நீ அவரை போல உள்ளவன். ஆனால் உலகத்தில் மிதிப்பட்டு அடிபட்டு நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா ஜனங்களை பற்றி, ஒடுக்கப்பட்டவர்கள் அது இதுன்னு அப்படி இருக்கக்கூடியவன் இல்லை. ஒடுக்கப்பட்டவர்கள் சொல்லப்படுறவர்களுக்கு இதை பிரசங்கம்னா சரியாயிடுவாங்க, இவங்க வந்து ஆழ்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதான் சொல்லிட்டு இருக்கிறேன் பாருங்க, சும்மா அதையே கான்சென்ட்ரேட் பண்ணி, நான் ஒடுக்கப்பட்ட சமுதாயங்க, நான் கீழே இருக்கிறேங்க, சமுதாயத்தின் அடிமட்டத்தில் இருக்கிறேங்க. எங்கே அடிமட்டத்தில் இருக்கிறீங்க? பைபிளை படிங்க. கிறிஸ்தவன் வந்துட்ட பிறகு நீங்கள் அதெல்லாம் மாறணும் பாருங்கள். அது அதையே பேசிகிட்டு இருக்கக்கூடாது, அந்த இதெல்லாம் பேசவே கூடாது. நீங்கள் அடிமட்டத்தில் இல்லை, ஒடுக்கப்பட்டவரும் இல்லை, கீழ்ப்படுத்தப்பட்டவர்களும் கிடையாது. நீங்கள் அந்த இனத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. நீங்கள் எந்த இனத்தை சேர்ந்தவங்க? நீங்கள் தேவனுடைய இனத்தை சேர்ந்தவர்கள், அந்த ரகத்தை சேர்ந்தவர்கள். நீங்கள் தலை நிமிரணும். மகிமை என்றென்றுமாட்டே மறுபடியெல்லாம் பார்க்கும் வழிகளே செல்லத்துறை அவர்களின் படைப்பில் உருவாகும் வெற்றியும் வாழ்வும் மாதாந்திர பத்திரிகையை இலவசமாய் பெற உடனே தொடர்பு கொள்ளவும். வெற்றியும் வாழ்வும் தபால் பெட்டி எண் 494 வெப்பேரி சென்னை 7. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் 0444-266-21-05 266-200-086 266-28-666. எட்டாம் சங்கீதத்தில் இப்போ பார்ப்போம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 3வது வசனத்தில், உமது விரல்களின் கிரியையாகி உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது
மனுஷரை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் என்றேன். அதாவது அவனுக்கு ஆச்சரியம், சூரியன் சந்திரன் நட்சத்திரம்லாம் ஆஹா ஓஹோன்னு இருக்குது, பார்த்தா வாய புழக்கிற மாதிரி இருக்கு, அவ்வளோ அதிசயமாக இருக்குது. தேவனுடைய சிருஷ்டிப்புகள் படைப்புகள்லாம் பார்க்கும்போது அற்புத விதமாக இருக்குது, அதெல்லாம் பார்க்கும்போது அமேசிங்காக இருக்குது, ஆச்சரியப்பட தக்க விதத்தில் இருக்குது. மனுஷனை பார்க்கும்போது அவன் வெறும் அஞ்சடி ஏழங்களும் ஒரு சாதாரண மாம்சத்தில் உண்டான ஒரு மனுஷன் போல தெரியிறான், ஒரு சாதாரண ஒரு ஒரு பார்த்தா ஒரு பலவீன பாண்ட மாதிரி தெரியிறான். அவன் ஒன்றும் அந்த நட்சத்திரம் மாதிரி ஜொலித்துக்கிட்டு இல்லை, பார்க்கறதுக்கு அப்படி தெரியல. பார்க்கறதுக்கு இவனை தப்பாக பார்த்துட்டா தப்பாக இட போட்டுருவோம். அதனால் இவனுக்கு ஒரு வெளிப்பாடு வந்துருச்சு. இப்போ நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், சூரியன் சந்திரன் நட்சத்திரத்தையெல்லாம் பார்த்துட்டேன், அதெல்லாம் பார்த்துட்ட பிறகு இப்போ மனுஷனை பார்க்குறேன்றாரு. மனுஷனை பார்க்கும்போது மனுஷனை நீரே அவ்வளோ நினைக்கிறீர், இவனை பற்றி இவன் அவ்வளோ முக்கியமா, இந்த அஞ்சடி ஏழங்களும் உள்ள இந்த மாம்சத்தில் இருக்கிற மனுஷன் இவன் அவ்வளோ முக்கியமா, இவன் பெரிய ஆள் மாதிரி தெரியல பார்த்தா. ஆனால் நீர் என்னன்னா அவனை பற்றியே தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறீர், இவன் ஏன் அவ்வளோ முக்கியம் உமக்கு. மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும், அவனுக்கு என்ன தேவை, அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றலாம் நீர் விசாரித்து அவனுடைய தேவைகளை விசாரித்து அதையெல்லாம் செய்கிறதுக்கு அவனுக்கு உதவி செய்கிறதுக்கு சகாயம் பண்ணுறதுக்கு அவன் எம்மாத்திரம் என்றான். அவன் யார், அவனுக்கு ஏன் அவ்வளோ செய்கிறீரு, அவனை பற்றியே ஏன் நினச்சிட்டு இருக்கிறீரு, ஏன் உடைய எண்ணங்கள் எல்லாம் அவனை பற்றி இருக்குது, அவனை பற்றி ஏன் அவ்வளோ யோசிக்கிறீரு. இது இவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது, யோசித்து பார்க்குறான், ஒரு வெளிப்பாடு இவனுக்கு கிடைக்குது, மனுஷன் யாருன்றதை பற்றி, ஏன் கடவுள் இவனை பற்றி அவ்வளோ யோசிக்கிறாரு, ஏன் இவனை பற்றியே ஆதிகாலம் முதல் யோசித்து இவனுக்காகவே எல்லாத்தையும் உண்டாக்கி. பாருங்க, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் மலைமேடுகள் காடுகள் சமுத்திரங்கள் மீன்கள் பறவைகள் மிருகங்கள் எல்லாத்தையும் உண்டாக்குறதுக்கு முன்னால் கடவுள் யோசிக்கிறார், இது யாருக்காக உண்டாக்குறோம், எதுக்காக உண்டாக்குறோம், ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கணும் இல்லையா, மனுஷனுக்காக, மனுஷன் ஒருத்தர் உண்டாக்க போகிறேன் அதுக்காக முதல்ல இதெல்லாம் உண்டாக்குறேன்னு சொல்லிட்டு தான் அதெல்லாம் உண்டாக்குறார். அப்போ அவ்வளவு நினைக்கிறார் மனுஷனை, மனுஷனுடைய எல்லா தேவைகளையும் நினச்சி பார்த்து எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு கடைசியில் மனுஷனை உண்டாக்குகிறார். அப்போ ஏன் அவ்வளவு கத்தர் அவ்வளோ கரிசனை வச்சிருக்கிறாரு, இதை குறித்த ஒரு வெளிப்பாடு அவனுக்கு வருது. அதனால் அஞ்சாம் வசனத்தில் அவன் சொல்லுகிறான், நீர் அவனை தேவ தூதர்களும் சற்று சிறியவனாக்கினீர். இங்கே தான் பிரச்சனை, தமிழ் பைபிள்லையும் பிரச்சனையாக இருக்குது, கிங் ஜேம்ஸ் வேர்ஷன்லையும் பிரச்சனையாக இருக்குது. போன வாரம் அதை எடுத்து காண்பித்தேன், தேவ தூதரிலும் என்கிற வார்த்தை எதிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, ஏலோஹிம் என்கிற வார்த்தையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. எபிரேய மொழியில் ஈலோஹிம் என்கிற வார்த்தை வந்து தேவனை குறிக்கிற வார்த்தை, அதிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அப்படி மொழிபெயர்த்தா எப்படி வரும், நீர் இவனை தேவனிலும் சற்று, தேவனுக்கு அடுத்த ஸ்டெப் இவன் தான், இவனுக்கு மேலே தேவன் ஒருவர் தான், இவனுக்கு மேலே வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்ல வேண்டியதாக வரும். அது சொல்கிறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ யோசனையாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், அது எப்படி அப்படி சொல்லலாம், எப்படி ஆயிட்டுருக்குறோம் பாருங்கள். நம்ம அப்படி சொல்கிறதுக்கு அவங்களுக்கு இப்போ இது அல்ல, மொழிபெயர்க்க சரியாக மொழிபெயர்க்காமல் என்ன பண்ணிட்டாங்க, சரி தேவ தூதரனும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவ தூதர்களும் சற்று சிறியவனாக்கிறேன்னு சொல்லப்பட்டிருக்காங்க. ஆனால் தேவ தூதர்களும் சற்று சிறியவனாக மனுஷன் இருக்க முடியாது, ஏன்னா மனுஷருக்கு பணிவிடை செய்கிற ஆவிகள் தான் தேவ தூதர்கள். அதாவது ரட்சிப்பை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களுக்கு பணிவிடை செய்கிறது தான் தேவ தூதர்கள் என்று எபிரேயர் ஒன்றாம் அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நமக்கு அந்த தேவ தூதர்கள் பணிவிடை செய்கிறார்கள் சொன்னால், நாம் பெரியவர்களா தேவ தூதர்கள் பெரியவர்களா, நாம் தான் பெரியவர்கள், தேவ தூதர்கள் ஒரு மெசஞ்சர் தூதுவர்கள் அவ்வளோதான். அவர்களே சொல்கிறாங்க, மனுஷன் காலில் விழுந்து வணங்குறான், தேவ தூதரை பார்த்தவொடனே பழைய ஏற்பாட்டிலெல்லாம் பார்க்குறோம், மடார்னு காலில் விழுந்துடுறான், என்னமோ தெரியல எதுக்கு விழுந்துருவோன்னு. தேவ தூதர்கள் சொல்கிறாங்க, ஏன் என்ன வணங்குற எந்திரி, என்ன வணங்காத, தேவனை வணங்கு, தேவனை அனுப்பிச்சிருக்கிற ஒரு செய்தியை கொடுத்துருக்கிறாரு, அவர் பெரிய ஆள், அவருக்கு அடுத்தது நீ தான்ப்பா, இந்த ரெண்டு பேருக்கு இடையே தூது போகிறதுக்கு தான் நான் இருக்கிறேன், நான் வந்து ஒரு சர்வெண்ட் மாதிரி, அங்கே அவர் சொன்னார்னா இங்கே வர்றேன், இங்கே நீ சொன்னால் அங்கே போகிறேன், அவ்வளோதான், இந்த ரெண்டு பேருக்கு இடையே தூது போகிறவன் நான், அதனால் நீயும் தேவனும் தான் பெரிய ஆட்கள் அப்படிங்கிறத தேவ தூதர்களே அங்கே சொல்லுகிறதெல்லாம் பார்க்குறோம். அப்போ தேவ தூதர்களும் சற்று சிறியவர்கள் என்கிறது தப்பு, தேவனிலும் சற்று சிறியவன் தான் வரணும். இது ஆங்கில வேதாம் வைத்திருக்கிறவர்கள் சில வேறு மொழிபெயர்ப்புகள் வச்சுருந்தீங்கன்னா அதில் அப்படியே மொழிபெயர்த்திருக்கிறாங்க, நிறைய மொழிபெயர்ப்புகள் இருக்குது ஆங்கிலத்தில், அதில் ஒன்று ரெண்டு வாசம் காமிக்கிறேன் பாருங்க. ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் வேர்ஷன் RSV என்கிற ஒரு வேர்ஷனில் இப்படி மொழிபெயர்த்திருக்கிறார்கள், யூ ஹவ் மேட் ஹிம் Yet thou hast made him little less than God. அப்படியே சொல்லியிருக்கு, அதே மொழிபெயர்ப்பு, little less than God. கடவுளுக்கும் கட்டு சற்று சிறுவனாக அவன் ஆக்கியிருக்கிறீன்னு ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் வேர்ஷனில் சொல்லி. ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் வேர்ஷன்னா முதல்ல கிங் ஜேம்ஸ் வேர்ஷன் வந்துருச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சில காரியங்களை சரியாக இல்லாததெல்லாம் கொஞ்சம் திருத்தி ரிவைஸ்டுன்னு ஒரு வேர்ஷன் கொண்டாந்தாங்க, அதில் இப்படி சொல்லியிருக்குது, அதை கரெக்ட் பண்ணிட்டாங்க. அதை
பின்னால் வந்தவங்க அது அப்படியே சொல்லிவிடுவோம், அப்புறம் பார்த்துக்குவோம் அம்பு வர்றதுன்ட்டு சொல்லிட்டாங்க. Thou hast made him a little less than God. அப்படியே NAU என்கிற ஒரு வெர்ஷன் இருக்குது, அதில் அப்படி சொல்லியிருக்குது. Yet you have made him little lower than God. இங்கிலீஷில் பாருங்கள், அப்படியே சொல்லியிருக்குது. NAS, New American Standard Version, ஒரு வெர்ஷன் இருக்குது, அதில் அப்படி சொல்லப்பட்டிருக்குது. Yet thou hast made him a little lower than God. கிங் ஜேம்ஸில் பார்த்தீங்கன்னா lower than angels-னு வருது. பட் இங்கே இங்கே என்ன சொல்லியிருக்குது? Little lower than God. நான் சும்மா ஒரு மூணு வெர்ஷன்ஸ் வாசித்து காமிச்சேன், நிறைய வெர்ஷன்ஸ் வந்துடுச்சு இப்போ நேரம் இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வர்ற சமீப காலத்தில் வர்ற வெர்ஷன்ஸ் எல்லாம் இதை கரெக்ட் பண்ணி லிட்டில் லோவர் தென் காட்னே சொல்கிறாங்க இங்கிலீஷில். தேவனை விட சற்று சிறியவனா அவன் ஆக்குனீர்னு க்ளீனாக மொழிபெயர்த்துட்டாங்க. போன வாரம் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது விளக்கி சொல்லிட்டு இருந்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டு விளக்கிட்டு இருந்தேன். இங்கே தேவதூதர்னு சொல்லிட்டாங்க, இதை இப்போ விளக்குறதுக்கு 15 நிமிஷம் ஆகுது நமக்கு. ஒழுங்காக தேவனும் போட்டிருந்தா கரெக்டாக சொல்லிட்டு போயிடலாம். இது என்னென்னலாம் ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்கள், பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம பிரசங்கம் பண்ணும்போது தெலுங்குலேயும் மொழிபெயர்க்கப்படுகிறது, மற்ற மொழிகளில் இப்போ மொழிபெயர்த்துட்டு இருக்கிறாங்க. ஹிந்தியில், தெலுங்கில், இங்கிலீஷில் எல்லாம் மொழிபெயர்ப்பு நடந்துகிட்டு இருக்குது. உங்களுக்கு தமிழ் தெரியலனா ஹிந்தி தான் தெரியுன்றவங்க ஹெட்ஃபோன் எடுத்துக்கலாம், கேட்டு அங்கே ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டிங்கன்னா எங்கே வேணால் உட்காந்துக்கலாம், உங்களுக்கு ஹிந்தியில் கேட்கும். உள்ளேருந்து ஒரு ஆள் மொழிபெயர்த்துட்டு இருக்கிறார், என் பிரசங்கத்தை கேட்டு கூடயே மொழிபெயர்த்துட்டு வர்றார். அதே மாதிரி இங்கிலீஷில் மொழிபெயர்க்கிறாங்க, தமிழ் தெரியாதவங்களுக்கு. சில நேரத்தில் அப்பா அம்மாவுக்கு தமிழ் தெரியுது, பிள்ளைக்கு தமிழ் தெரிய மாட்டேது. இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம் நாங்கள். அப்புறம் தெலுங்கு தெரிகிறவங்க இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் மலையாளம் கூட கொடுக்கலான் இருக்கிறோம். ஏன்னா நிறைய மலையாளம் பேசுகிறவர்களும் வர்றாங்க, அவங்க மலையாளம் பைபிளை வச்சுட்டு பார்த்துட்ருக்காங்க, ஏதோ லேசாக அவங்களுக்கு புரியுது தமிழில் பேசுகிறது. இதெல்லாம் வசதி பண்ணிகிட்ருக்கோம். அதில் தெலுங்கில் மொழிபெயர்க்கிறவர் என்னை முடிஞ்சவனும் வந்து சொன்னார், நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு இதை தேவ தூதரிலும் இல்லை தேவனிலும்னு சொன்னீங்களே, எங்கள் தெலுங்கு பைபிளில் அப்படியே இருக்குதுன்றார். தேவனிலும் சற்று சிறியவனாக்கு நீர்னே இருக்குது, அதனால் ஈஸியாக மொழிபெயர்த்துட்டாங்கன்னு எனக்கு வந்து சொல்கிறாரு. எனக்கு ஆச்சரியம் இல்லை, ஏன்னா நிறைய இங்கிலீஷ் வேர்ஷன்ஸில் அப்படி மொழிபெயர்த்துருக்குறாங்க. இந்த தெலுங்கு ஹிந்தி வேர்ஷன்ஸ் எல்லாம் எல்லாம் எப்ரிய மொழியிலேருந்து நேராக மொழிபெயர்க்கப்பட்டது. அதனால் தமிழில் ஒருவேளை தேவதூதன் சொல்லியிருந்தோம், அதை மொழிபெயர்த்தவங்க நேராக தேவன்னே போட்டாங்க, தேவனிலும் சற்று சிறியவனாக்கு நீர் என்று சொல்லியே போட்டுட்டாங்க. ஆகவே இதை பற்றி எதுவும் சந்தேகம் வேண்டாம். என்ன சொல்ல வர்றேன், மனுஷனை கடவுள் தன்னிலும் சற்று சிறியவனாக்கினார் ஒழிய மற்ற எதை காட்டிலும் சிறியவனாக உண்டாக்கவே இல்லை. குட்டி தேவர்களை தேவன் உண்டாக்கி இருக்கிறார். இந்த குட்டி தேவர்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். பக்கத்தில் பாருங்கள், குட்டி தேவர்கள்லாம் இருக்கிறாங்களா பாருங்க. தேவனால் பிறப்பிக்க, அதாவது தன் தன் ஜாதியின்படி பிறப்பிக்குன்னு சொன்னார். மிருக ஜனால் மிருக ஜீவன்லாம் தன்னுடைய ஜாதியின்படி பிறப்பிக்குது, பறவைகள்லாம் தன்னுடைய ஜாதியின்படி பிறக்குது, புல் பூண்டுகள் கூட தன் தன் ஜாதியின்படி பிறப்பிக்குது. அப்போ மனுஷனை உண்டாக்கும் போது கடவுள் சொல்கிறாரு, இவனை என்னுடைய சாயலின்படி, என்னுடைய நமது சாயலின்படி, நமது ரூபத்தின்படியையும் உண்டாக்குவோமாக என்று சொல்லி அப்படியே தமது சாயலின்படி தமது ரூபத்தின்படி உண்டாக்குனான்னு இந்த சாயல் ரூபன்றதை மறுபடியும் வேதம் சொல்லுது. இன்றைக்கி என்ன ஒரு ஆச்சரியம்னா, ஜனங்க வந்து இப்போ கோயிலில் போய் உட்காந்தும்போது நீ தூசி நீ குப்பை நீ புழு நீ பூச்சி நீ ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் உட்காந்து ஆமேன் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு கேட்டுட்டே இருக்கிறாங்க. ஆனால் நீ குட்டி தேவர்ன உடனே அது எதுக்கு எழுதி வையிரு, செக் பண்ணலாம் நம்ம. அது எப்படி குட்டி தேவர்னு இருக்க முடியும்? சிலர் சொல்கிறாங்க இது கள்ள உபதேசம், இது அது எப்படி குட்டி தேவர்களாக இருக்க முடியும்? குப்பைன்னு சொன்னாங்களே, ஒன்றுமே யாருமே கேட்கலையே, எப்படி கேட்காம இருந்தீங்க? எத்தனை தடவை தூசின்னு இருக்கிறாங்க, எத்தனை தடவை புழுன்னு இருக்கிறாங்க, எத்தனை தடவை பூச்சின்னு இருக்காங்க. யாராவது ஒரு ஆள் எந்திரிச்சு பிரசங்கம் முடிஞ்ச உடனே ஏன் அப்படி சொல்கிறீங்க, எங்களை வாரம் வாரம் வந்திருக்கிறோம் பூச்சி புழு குப்பைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே, இது நல்லா இருக்கான்னு கேட்டிருக்கீங்களா? ஒரு ஆளும் கேட்டதில்லை. அதை கேட்டுட்டு நல்ல பிரசங்கம் அடியே நெம்மாத்துறோம். அவர் சொன்னது ரொம்ப கரெக்ட், நம்மளாம் கத்துறதுக்கு முன்னால் தூசி புழு குப்பை அப்படின்ட்டு போயிட்டோம், ஒரு ஆளும் ஒன்றும் கேட்கல. ஆனால் நான் வந்து நீங்கள் தேவனால் பிறப்பிக்கப்பட்டவர்கள், தேவன் தன்னுடைய ஜாதியின்படி உண்டாக்கி இருக்கிறாரு, அவர் என்னவோ அப்படியே உண்டாக்கி இருக்கிறாரு. யானை குட்டி போட்டால் யானையை தான் குட்டி போடும், அதுபோல் இங்கே பூனையை குட்டி போட்டால் பூனை குட்டி போடும் பூனையை குட்டி போடும், அதுபோல் இங்கே கடவுள் என்ன பண்ணியிருக்கிறாரு, தேவன் குட்டி தேவர்களை குட்டி போட்டிருக்கிறாரு. அதுதான் நடந்திருக்கிறது. அது கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், உங்களை பற்றி சரியான ஒரு எண்ணம் இருக்கணும் பாருங்கள் முதல்ல, அப்போ தான் வாழ்க்கையில் நம்ம மேலே வர முடியும். நம்மளையே நம்ம தாழ்த்திக்கக்கூடாது, நம்மளையே நம்மளை ஒன்றும் இல்லாக்க, அவரவன் தன் தன் எப்படி யோசிக்கணும் அப்போ அதன்படி யோசிக்க வேணும், அதை விட அதிகமாகவும் இல்லை குறைவாகவும் இல்லைன்னு சொல்லியிருக்குது வேதத்தில். அப்போ நம்மளை நாமே வேண்டத்தகாத விதத்தில் நம்மளையே போட்டு மட்டம் தட்டிக்கக்கூடாது, நம்ம மற்றவர்களையும் மட்டம் தட்டக்கூடாது. இது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். கடவுள் தன்னை போலவே உண்டாக்கி இருக்கிறாரு, குட்டி தேவர்கள் நீங்கள் எல்லாம் நான் இன்றைக்கு சொல்லுகிறேன்.
அதனால தான் இயேசு சொல்கிறாரு. இயேசு ஒரு தடவை பார்த்தோம் இல்லையே யோவான்ல, இயேசு ஒரு தடவை சொல்லியிருக்காரு என்னுடைய பிதா அவர்னு சொல்லிட்டாரு. இவங்களுக்கெல்லாம் ஒரே கோபம் வந்துச்சு, கல் எடுத்து அடிக்க ரெடி ஆகிட்டாங்கல்லாம். நானும் பிதாவும் ஒன்று அப்படின்னு சொன்னா இவங்களுக்கெல்லாம் கோபம், ஏன்னா பிதான்றவர் ஒருத்தர் தான், கடவுள் ஒருத்தர் தான், எப்படி இவரும் அவரும் ஒன்றுன்னு சொல்லலாம், அப்போ ரெண்டு பேரா கடவுள் அப்படின்னு சொல்லி கோபம் வந்துருச்சு. யூதர்களுக்கெல்லாம் கோபம் வந்தோடனே இவர் சொல்கிறாரு, எதுக்கு கல்லறிய போகிறீங்க, நான் இப்படி சொன்னேன்னு சொல்லி கல்லறிய போகிறீங்களா என்ன, எதுக்காக கல்லறிய போகிறீங்க, இல்லை இல்லை நான் உங்களை எதுக்கு கல்லறியணும்னா நீ வந்து உன்னை கடவுள்னு சொல்லிக்கிட்டேன், மனுஷனாக இருக்கிற நீ உன்னை கடவுள் என்று சொல்லலாமா, அதனால தான் கல்லறிய போகிறோன்றாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, சரி நீ கல்லறியத்துக்கு முன்னால் இன்னொன்று சொல்கிறேன், என்ன கடவுள்னு சொன்னதுக்கே கல்லறியிறீங்க, உங்களை கடவுள்னு பைபிளில் சொல்லியிருக்கேன்றார். யோவான் பத்தாம் அதிகாரத்தில் அப்படியே சொல்கிறார், உங்களை கடவுள்னு சொல்லியிருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதம் 82 சுட்டி காண்பிக்கிறார். அதனால தான் சங்கீதம் 82 போனோம். சங்கீதம் 82 சுட்டி, உங்களை தேவர்கள் என்று சொல்லி இல்லையா, வேத வசனம் தவறாததாக இருக்க, அந்த ஸ்கிரிப்சர் கேனாட் பி புரோக்கன் ஒரு பதம் வருது பாருங்க, ஒரு சென்டென்ஸ் வருது, அது ரொம்ப அற்புதமான ஒரு பதம். வேத வசனம் தவறாததாக இருக்குதுன்னா, வேத வசனத்தில் சொன்னதுன்னா அது அப்படியே அது சத்தியம், அதை முறிக்க முடியாது, அதை கேன்சல் பண்ண முடியாது, அதை பிடிக்கலன்னு விட்டுற முடியாது, அதை ஃபேஸ் பண்ணணும், அதுதான் சத்தியம். வேத வசனம் தவறாததாக இருக்க, இதை வந்து 1000 இடத்துல சொல்லியிருக்கலாம், வேத வசனம் தவறாததாக இருக்கான்னு எங்கேயுமே சொல்லலை, இங்கே தான் சொல்லியிருக்கிறாரு வேத வசனம் தவறாததாக இருக்கன்னு. எங்கே சொல்கிறாரு, உங்களை தேவர்கள் என்று அவர் அழைத்தார் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வேத வசனம் தவறாது இருக்கன்றார். வேதம் சொல்லுதுப்பா எனக்கு தெரியாது என்ன விடுன்றார். ஹலோ இருக்கீங்களா? அப்போ நான் சொல்லுகிறேன், வேத வசனத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன், நீங்கள் குட்டி தேவர்கள் தான். வேத வசனம் அப்படி தான் உங்களை வர்ணிக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நீங்கள், ஏன்னா இது ஒரு வெளிப்பாடாக நமக்குள்ளே வந்து அது கிடைக்க வேண்டும். நாம் யார் என்று சொல்லி நம்மளை நாமே சீப்பாக நினச்சிக்கிட்டு, ஒன்றும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு, நம்மெல்லாம் என்ன மண்ணோட மண்ணாக போகிறவங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, ஒருத்தர் சொல்கிறாரு 6 அடிக்கு 3 அடி தான் நமக்கு சொந்தம். இப்படியே டிக்ளேர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது எதையாவது. யூ ஷால் டிக்ரி எ திங் அண்ட் இட் ஷால் பி எஸ்டாப்ளிஷ்ட் அண்ட் யூன்னு இருக்குது. ஒரு காரியத்தை நீர் நிர்ணயித்து அதை சொன்னால் அது அப்படியே உனக்கு நிலவரப்படும்னு சொல்லியிருக்குது. அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாதீங்க அப்படியே. 6 அடிக்கு 3 அடி தான் சொந்தம், 6 அடிக்கு 3 அடி சொந்தம் யார் சொன்னது? நம்மளே சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது பாருங்க, அது டெம்பரரியாக வைக்கிறாங்க. அதுதான் சொந்தம் சொல்லியிருக்குது வேதத்தில், கிடையாதுங்க அங்கேருந்து வந்து எழுப்புன்னு சொல்லியிருக்கிறார் அவர். 6 அடிக்கு 3 அடி சொந்தம் இல்லை, இந்த உலகமே நமக்கு சொந்தம், வானமும் பூமியும் நமக்கு சொந்தம், எல்லாம் நமக்கு சொந்தம். ஏன் கிறிஸ்தவர்கள் அப்படி நினைக்கிறது இல்லை? ஹலோ, எல்லாம் நமக்கு சொந்தங்க, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் படைக்கப்பட்ட எல்லாம் நமக்கு சொந்தம். ஆனால் மனுஷன் என்ன சொல்கிறான், 6க்கு 3 தான் நமக்கு சொந்தம். எங்கே கேட்ட உபதேசம் இது? மாத்திரம் முதல்ல மனுஷன் உலகம் முழுவதையும் சுதந்திரிக்கிறவர்கள் நாம். வேதவசனம் சொல்லுது, வானம் பூமி எல்லாம், தேவன் உண்டு பண்ணின எல்லாம், அண்ட சராசரங்கள் எல்லாம், அதில் உள்ளவைகள் எல்லாம் நமக்கு சொந்தம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நமக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. செத்தாங்க புதைக்கிறாங்க, புதைச்சதை வந்து அவர் என்ன பண்ணுறாரு, எழுப்புன்றாரு. உட மாட்டாங்க, அந்த மண்ணிலிருந்து எழுப்பி இதையெல்லாம் உனக்கு சொந்தமாக்குவேன் சொல்லியிருக்கிறாரு. நம்மளே நம்ம போட்டு கீழே அழுத்திக்க கூடாது. அப்போ குட்டி தேவர்கள் தான் உங்கள் பிள்ளைகள்லாம் யார்? அதனால தான் கழுத என்னக்கூடாது பிள்ளைய, ஏ கழுத இங்கே வானு. குட்டி தேவரை போய் கழுதன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் கழுதி ஆகிடாது, கழுத மாதிரி திங்கிங் வந்துடும் அப்புறம். இன்னென்னலாம் இருக்குது அப்படிலாம் சொல்லக்கூடாது. குட்டி தேவர்லாம் ரொம்ப மரியாதையோடு நடத்து பாருங்க, அவனும் குட்டி தேவர் மாதிரி வந்துடுவான், அவன் கடவுளை மாதிரி அவனும் இருப்பான். அவனுக்கு கொடுக்க வேண்டிய, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மாதிரி ஒரு அந்தஸ்தையும் மரியாதையும் கொடுக்கும்போது அவனும் உயர்ந்து காணப்படுவான். பாருங்கள் 5:1-5:4 வாசிப்போம். கர்த்தர் நம்மளை பற்றி எப்படி நினைக்கிறான்னு பார்ப்போம். பாருங்கள், நான் காமித்தேன், எல்லாத்தையும் தன்தன் ஜாதியின்படி சிருஷ்டித்தாருன்னு இல்லையா? அப்புறம் தேவர்கள் என்று அவர்கள் அழைக்கிறார். 82 தேவர்னே அழைக்கிறார். 8 அவனை தேவனிலும் சற்று சிறியவனாக்குனு சொல்லிட்டார். எபேசியரில் பவுல் சொல்கிறார், இதை பற்றி ஒரு வெளிப்பாடு உண்டாகணும், ஞானத்தின் தெளிவை அளிக்கிற ஆவியை தார ஆண்டவரே, மனக்கண்கள் பிரகாசிப்பிக்கப்படட்டும், இதை புரிஞ்சுக்கிட்டும் ஜனங்கன்னு ஜெபம் பண்ணுறாரு. இப்போ இயேசுவே சொல்கிறார் பாருங்கள், மனுஷன் யாருன்றத, அவர் என்ன நினைக்கிறார்ன்றதை வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். 1 5:4 பாருங்கள், தேவனால் பிறப்பதெல்லாம்
பாருங்க சப்ஜெக்ட் வந்துருச்சு. இப்போ தேவனால் யானை குட்டி போட்டால் என்னத்தை குட்டி போடும்? பூனையை போடாது. யானை பூனையை குட்டி போட்டு பார்த்துருக்கீங்களா? அட இந்த யானை அடக்கடவுள இது பூனையை போட்டிருக்குது. இல்லை இல்லை, அது சைஸே வேற, அது லெவலே வேற. அது குட்டி போட்டுச்சுன்னா யானை யானை தான் போடும் இல்லையா? அதான் பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா? அது அது தன் தன் ஜாதியின்படி பிறப்பிக்கும். இப்போ நாமெல்லாம் யாரு? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை அந்த கைண்ட், இது God kind of faith in படிச்சு. அப்போ God kind of man இது மனுஷனே தேவ ரகம் ரகத்தை சேர்ந்தவன் தான். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்க, நாம் ஏன் உலகத்தை ஜெயிப்போமா அவர் சொல்கிறாரு? ஏன்னா நீ வந்து வேற ரகத்தை சேர்ந்தவன், இந்த உலகத்தில் அடிபட்டு மிதிப்பட்டு கீழே கடந்து பாடுபட்டு இப்படி இருக்க வேண்டியவன் அல்ல. நீ உலகத்தை ஜெயிக்கிற கைண்டு, அந்த ரகத்தை சேர்ந்தவன். ஏன் நீ உலகத்தில் ஜெயிக்கிற கைண்ட்னா, நீ கடவுளை போல உள்ள, கடவுள் உலகத்தை உண்டாக்குறவர், நீ அவரை போல உள்ளவன். அதனால உலகத்தில் மிதிப்பட்டு அடிபட்டு நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா ஜனங்களை பற்றி, ஒடுக்கப்பட்டவர்கள் அது இதுன்னு. அப்படி இருக்கக்கூடியவன் இல்லை. ஒடுக்கப்பட்டவர்கள் சொல்லப்படுறவர்களுக்கு இதை பிரசங்கம்னா சரியாயிடுவாங்க, இவங்க வந்து ஆழ்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதான் சொல்லிட்டு இருக்கிறேன் பாருங்க, சும்மா அதையே கான்சென்ட்ரேட் பண்ணி, நான் ஒடுக்கப்பட்ட சமுதாயங்க, நான் கீழே இருக்கிறேங்க, சமுதாயத்தின் அடிமட்டத்தில் இருக்கிறேங்க. எங்கே அடிமட்டத்தில் இருக்கிறீங்க? பைபிளை படிங்க. கிறிஸ்தவன் வந்துட்ட பிறகு நீங்கள் அதெல்லாம் மாறணும் பாருங்க. அது அதையே பேசிகிட்டு இருக்கக்கூடாது, அந்த இதெல்லாம் பேசவே கூடாது. நீங்கள் அடிமட்டத்தில் இல்லை, ஒடுக்கப்பட்டவரும் இல்லை, கீழ்ப்படுத்தப்பட்டவர்களும் கிடையாது. நீங்கள் அந்த இனத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. நீங்கள் எந்த இனத்தை சேர்ந்தவங்க? நீங்கள் தேவனுடைய இனத்தை சேர்ந்தவர்கள், அந்த ரகத்தை சேர்ந்தவர்கள். நீங்கள் தலை நிமிரணும். தேவனால் பிறப்பதெல்லாம் என்ன பண்ணுமா? உலகத்தை ஜெயிக்கும். ஏன்னா நீங்கள் வேற கைண்டு, அந்த விதமான ஆட்கள். நீங்கள் உலகத்தை ஜெயிக்கும். எத்தனை பேர் உலகத்தை ஜெயிக்கிறவங்க? விசுவாசமே, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எது நம்மளை உலகத்தை ஜெயிக்க வைக்குது? நமக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம். தேவன் விசுவாசத்தினால் உலகங்களை உண்டாக்கினார் இல்லையா? அப்ப நமக்குள்ளே அதே விசுவாசம் இருக்குது. அவர் எப்படி உலகங்களை உண்டாக்குனாரோ அது போல நம்முடைய உலகத்தை நாம் உண்டாக்க முடியும், பிரச்சனைகளை நாம் ஆள முடியும், ஜெயிக்க முடியும். நாம் தேவர்கள்னு சொல்லும் போது புரிந்து கொள்ளணும் பாருங்க, நான் கடவுள், நீங்க தான் கடவுள்னு சொன்னா நானு, அப்படி சொன்னா கள்ள உபதேசம். நான் என்ன சொல்றேன், கடவுளால் பிறந்தவர்கள் நீங்கள், அதனால நீங்கள் ஒரு குட்டி கடவுள்ன்ற, அவ்வளவுதான். நீங்க தான் கடவுள்னு நான் சொல்லல, தெளிவா இருக்கணும். இந்த சென்டென்ஸை திருப்பி 10 தடவை போடணும். அதுல நீங்க தான் கடவுள் போ அப்படின்னா கிடையாது, கடவுள் ஒருத்தர் தாங்க, அவருக்கு பிறந்தவர்கள் நீங்கள், நீங்க குட்டி கடவுள்னு சொன்னா புரிஞ்சு வச்சுங்க. நிச்சயமா பூச்சி புழு தூசி குப்பைன்னு சொல்றது தப்பு, அதை விட்டு ஒழிக்கணும். அதை ஒழிக்கிறதுக்காக தான் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்ப தேவனால் பிறந்தவர் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம்ன்ற குவாலிட்டி, அது ஒரு ஒரு ஃபோர்ஸ், அது ஒரு சக்தி, கடவுளுக்குள்ள இருந்த சக்தி, அது எல்லாத்தையும் உண்டாக்குன சக்தி. அதே சக்தி நமக்குள்ள இருக்குது, நம்மை ஜெயிக்க வைக்கிற சக்தியாக இது இருக்கிறது. சாம்பி செல்லத்துறை அவர்களின் படைப்பில் உருவாகும் வெற்றியும் வாழ்வும் மாதாந்திர பத்திரிகையை இலவசமாய் பெற உடனே தொடர்பு கொள்ளவும். வெற்றியும் வாழ்வும் தபால் பெட்டியின் 494 வெப்பேரி சென்னை 7. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் 0444-266-21-085, 266-200-086, 266-28-666. மலையே நீலை பெயர்ந்து விலகுமா, மலையே நீ விலகி போவேன, இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன், விசுவாசத்தால் நீலை நின்றிடுவேன் நான். மலையே நீலை பெயர்ந்து விலகுமா, மலையே நீ விலகி போவேன, இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். Thank you.